இது இப்படி செயல்படுன்ற ஒரு குறைந்தபட்ச விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும். இந்த புறாக்கள் 95 நோபல் பரிசு வாங்கிய வட்டாபி என்ற ஒரு ஒரு விஞ்ஞானி, ஜாப்பனீஸ் விஞ்ஞானி சொல்றாரு, ஆச்சரியமா இந்த புறாக்கள் இருக்கு பாருங்க, நம்மை மாதிரிய ஸ்பேஸும் டைம் அதுக்கு தெரியும்ன்றாங்க. பரைட்டல் கார்டெக்ஸ், நம்மளுடைய தலை ஒரு பகுதி இருக்கு பரைட்டல் கார்டெக்ஸ், ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும் பரைட்டல் கார்டெக்ஸ் இருக்கிறதால எனக்கு டைம் தெரியுது, எனக்கு ஸ்பேஸ் புரியுது. மற்ற உயிரினங்களுக்கு டைமும் ஸ்பேஸும் புரியாது, புறாக்கு புரியும்னு வட்டாபி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஓவியங்கள்ல கியூபிசம் சரியலிசம்னா சொல்றாங்கல்ல, கியூபிசம்னா பிகாசோ, சரியலிசம்னா சல்வேடர் டாலி, அந்த பேர் தான் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல. ஓவியங்களை வகைப்படுத்துறாங்க. உச்சகட்ட தெரியுமா, மார்பக புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய செல்களினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வகைப்படுத்த முடியும்ன்றாங்க புறாவாக. இதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அது மேல பினால் தெளிக்கலாமா, பட்டாசு குளுத்தி போடலாமான்னு இப்படி யோசிக்கிறோம். அப்ப நம்ம எப்படி யோசிக்கிறோம், மற்ற உயிர்களை அழிப்பதை விட நம்ம மனித உயிர்களை நாமளே காப்பாற்ற முடியும். நாம் அதிகமா தெரிஞ்சது என்ன சார், ஆன்மீகமா இருக்கட்டும், தத்துவமா இருக்கட்டும், நவீன மருத்துவமா இருக்கட்டும், நாட்டு மருத்துவமா இருக்கட்டும், ரொம்ப நாள் வாழணும், முடிஞ்சா செத்ததுக்கு அப்புறமேட்டு வாழணும், அதானே 120 வாழணும், முடிஞ்சா அதுக்கு மேலேயே வாழணும், அதானே. அந்த சித்தர் தெரியுமா, அந்த பாபா தெரியுமா, 1000 வாழ்ந்தார். ஓ, ஏன் அவரை பிடிக்கிறது, நாம அப்படி வாழ்ந்துட மாட்டோமா, அந்த அப்பா சொல்றேன் ஒரு செய்தி சொல்றேன், நீங்களும் அப்படி வாழலாம். 80 வயது 90 வயது ஒரு முதியவர் தவறி விட்டாலும் கூட அவருடைய கண்கள் அடுத்து 180 வாழ முடியும், நுரையீரல் வாழ முடியும், கிட்னி வாழ முடியும், இருதயம் வாழ முடியும், ஸ்கின் இருக்கு பாருங்க, இந்த தோல், இந்த தோல் தானத்திற்காக பல குழந்தைகள் தீ விபத்தில் மாட்டிக்கொண்ட குழந்தைகள் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, புறாக்களையும் தவளைகளையும் பாம்புகளையும் வள்ளிகளையும் கரப்பான்பூச்சிகளையும் எப்படி அழிப்போம் அப்படின்னு யோசிக்காம உடல் உறுப்பு தானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை விடுகளை பேச வேண்டும் நண்பர்களே. இந்த அரங்கத்துல நான் கேக்குறேன், நிறைய குழந்தைங்க சின்ன பசங்களா இருக்காங்க, இனிமே என்னால என்னுடைய ஜீவராசிய சும்மா இருக்கிற ஒரு ஒரு பள்ளியோ ஒரு கரப்பான்பூச்சியோ தவளை புறாவையோ அடிக்க மாட்டேன், இன்னொரு உயிரை துன்புறுத்த மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கு இப்ப இருக்கேன், இப்ப அடுத்துதான் முக்கியமான கேள்வி, இருந்தாலும் கேட்பேன், நான் என்னுடைய கடைசி காலத்துக்கு பின்பும் உயிர் வாழ்வதற்காக, என் மூலமாக யாரோ ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனிதனும் உயிர் வாழ்வதற்காக, இப்பவே இந்த வாரத்திற்குள்ள இந்த புத்தக திருவிழா முடிவதற்குள்ள என்னுடைய கண், கிட்னி, என்னுடைய நுரையீரல், என்னுடைய ஸ்கின், இதையெல்லாம் மற்றவர்கள் பயன்படுவதற்காக உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பவர்களை கையை தூக்குங்க. இந்த கை தூக்கிய சொக்க தங்கங்களுக்கு இந்த அரங்கம் எல்லாரும் சேர்ந்து கை தூக்குங்க, கை தட்டுங்க, இந்த மனசு எல்லாருக்கும் வராது. ஓகே சார், அவர் தூக்கிக்கிட்டே இருக்க தயவு செய்து இல்ல ஒரு சின்ன பிற்போக்கு தரணும். அங்கேயோ நம்ம எப்படி இருப்போம், கண்ணு எடுத்துட்டு எப்படி இருப்போம், நான் கண்ணால பாத்திருக்கேன், நிறைய நண்பர்களை இழந்திருக்கேன், அதன் பிறகு பேசியிருக்கேன், நிறைய உடல் தான பண்ணுவதற்கு நிறைய நண்பர்கள் உறவினர்களை என்கரேஜ் பண்ணியிருக்கேன், அவங்களுடைய அந்த கடைசி புனர்வு இருக்கு பாருங்க, அது முடிகிற வரைக்கும் கண்ணை செல்லி நின்று ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கிளீனா 6 நிமிஷத்தை முடிச்சிருவாங்க, நம்ம வாட்சை கழுற மாதிரி பயங்கரமா அழுவாங்க வீட்டுல, ஐயோ போயிட்டீங்களே மாமா, இனி நாங்க எப்படி இருப்போம் அப்படின்னா, சரி பேச்சோட பேச்சு அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துருங்க, ஐயோ ஆலமர மாதிரி இருந்தாரு, புளிப்பல்லு மோதிரத்தை கழட்டி கொடுத்துருங்க அப்படிப்பாங்க. இந்த வாட்சி மோதிரம் கழுற மாதிரி கண்ணையும் ரொம்ப சாதாரணமா எடுத்துருவாங்க, உங்களுக்கு எதுவுமே வித்தியாசமே தெரியாது, உள்ள ஆர்டிபிஷியலா ஒரு பால் ஓடி கொடுத்த மாதிரி வச்சு அழகா மூடி மேக்கப்பும் போட்டு கொடுத்துருவாங்க. நண்பர்களே, இந்த நாள் இந்த இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நான் வீட்டுக்கு போயிட்டோன்னே என் வீட்டுல கேட்பாங்க, என்னங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க, என் பையன் கேட்பான் என்னப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, என் ஒய்ஃப் கேட்பாங்க என்ன, நீங்க சும்மா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்கு பெரிய புக் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இந்த அரங்கத்துல ஒரு 50 பேர் கை தூக்கிட்டாங்க, ஏன்னா நான் கேட்ட இடத்துல 5 பேர் கூட கை தூக்க மாட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்து மக்களினுடைய மனதினுடைய கருணை நான் வியக்கிறேன், 50 பேர் கை தூக்கிட்டீங்க, ரொம்ப எளிது. நம்ம மாவட்ட மருத்துவமனையை நீங்க விசாரிக்கலாம், தனியார் மருத்துவமனை இருக்கலாம், தொட்டு விடும் தூரத்தில் இருக்கிறது நண்பர்களே, ஒரு நல்ல பணியை செய்வது புண்ணியம், அதை நோக்கி நகர்வதற்கு நமக்கு ஒரு சின்ன வேலை, ஒரு போன் கால நீங்க விசாரிச்சிடலாம், முடிஞ்சா உங்க ஃபேமிலி குரூப்ல இந்த செய்தியை சொல்லலாம், உங்க மூலமா யாரோ ஒருத்தர் வாழ்வாரு. யூடியூப்ல ஒரு படம் இருக்கு, உலகத்தை மிரட்டின ஒரு படம், தி ஷிப் ஆஃப் தீசிஸ், தமிழ்ல சொல்லணும்னா அது ஒரு தியரி, கப்பல் இருக்கு பாருங்க, 5 வருஷம் கடல்லே இருக்கும், 5-6 வருஷம் வெளில கொண்டு வருவாங்க, கடல்லே இருந்ததால கீழே ஃபுல்லா கடல் பாசி குத்து அப்படியே இருமலா துருப்பிடிச்சிருக்கும். இப்ப ஒவ்வொரு பார்த்தா கழட்டுவாங்க, பார்த்த கழட்டுவாங்க, மொத்தமா ஒரு ஆணி விடாம எல்லாத்தையும் கலட்டி
மறுபடியும் புதுசாக்கி உருவாக்கி அதை ஒரு பதமாக்கி மறுபடியும் கூட்டுவாங்க. இப்ப அந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் சொல்ற அறிஞர் கேட்கிறாரு, இப்போது இந்த கப்பல் அதே கப்பல் என்று சொல்கிறார்கள், எப்படி அதே கப்பல் அப்படின்னு அந்த கேள்வி முடியும். இந்த டைட்டில் ஒரு படம் தாங்க, அது தெரியுமா, நான்கு மனிதர்கள் ஒரு சாமியார், அவர் வந்து ஜெயின் துறவி, இங்கிலீஷ் படிச்சதே சாப்பிட மாட்டேன்டா, அது வந்து பண்டிகைகளுக்கு கொடுத்து, எலிகளுக்கு கொடுத்து, குரங்குக்கு கொடுத்து துன்புறுத்துறீங்க, நான் இங்கிலீஷ் படிச்சதே சாப்பிட மாட்டேனா ஒரு சாமியார். ஒரு போட்டோகிராஃபர் பொண்ணு, கண்ணு தெரியாத பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு போட்டோகிராஃபர், கண்ணு தெரியாத எப்படி போட்டோ எடுப்பாங்கன்னா, இப்படி காது கிட்ட அந்த பொண்ணு வச்சுக்கோ, கேமரா சொல்லுவோம் 220 டிகிரி இஸ் பிளாக் ஷேடோ, அந்த கேமரா பேஸ் அதை வச்சு போட்டோ எடுக்கிற ஒரு பொண்ணு, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஒருத்த நல்ல தட்டியா இருப்பான், பார்த்தாலே அப்படி குலாப் ஜாமுன் மாதிரி இருப்பான், ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாம இருக்கும் போது கூட சிபியூ கீபோர்டு எடுத்த போயிட்டு ஷேர் மார்க்கெட் தள்ளிக்கிட்டே இருப்பான். இது ஒரு சாதாரண ஒரு மாணவன். இந்த நான்கு பேருக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும், சாமியாருக்கு லிவர் ப்ராப்ளம் வரும், அந்த பொண்ணுக்கு கண்ணு சுத்தமா தெரியாம போயிடும், ஷேர் மார்க்கெட்ல இருந்தவனுக்கு கிட்னி ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும், அந்த சாதாரண இளைஞருக்கு லங்ஸ் தேவைப்படும். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையின் சிந்தனையே மாறும், ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை இருண்டும், யூ ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படிம்பாங்க, இருண்டும். சாமியார் சொல்லுவாரு, இதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் ஏதாவது இருக்கா கொஞ்சம் பாருங்களேன், யாரு 50 வருஷம் இங்கிலீஷ் மெடிசனுக்கு எதிராக பேச ஜெயில் சாமியார் சொல்வாரு, இங்கிலீஷ் மெடிசன் ஏதாவது இருக்கா பாருங்களேன், என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன். அந்த பொண்ணு சொல்லும், ஆஹா யாராவது கண்காணம் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமே. ஷேர் மார்க்கெட்ல இருந்தால அவன் பாஸ் போன் பண்ணுவாரு, தம்பி ஷேர் என்னாச்சு, நீனே ஒரு மணி நேரமா உள்ளே வரலே, போனா விடா அவனா அவன் திட்டி வச்சிருவான், கிட்டிய போயிடுச்சு உனக்கு ஷேர் மார்க்கெட் போயிடுச்சான். அந்த இளைஞன் உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவான், மீதி பேருக்கு இந்த புலம்பல் இருக்காது. அவன் சொல்லுவான், அம்மா அந்த மரம் ரொம்ப அழகா இருக்குல்லம்மா, இங்க பாரு என்னுடைய நிழல் இந்த தண்ணியில தெரியுது, பாரு ட்ரெயின்ல பாரு அந்த கைப்பிடிக்கிற கைப்பிடி ஆடிக்கிட்டே இருக்கு பாருங்க, அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அவங்களுக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு, அந்த அற்புதமான படம் யூடியூப்லயே இருக்கு, பல போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதா, இப்ப அந்த நாலு பேரும் மறுபடியும் படம் அப்படியே வருவாங்க. சாமியார் சொல்லுவார், நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், ஆபரேஷன் வரைக்கும் ஓகே, பட் மெடிசன் ஒன்றும் அப்படிங்கிற நம்ம மெடிசன் மாதிரி வராது. அந்த புண்ணு இருக்குல்ல அது சொல்லும், எனக்கு கண்ணு வந்துருச்சு, கண்ணு தெரியறதுக்கு முன்பு எடுத்ததை போல ஒரு போட்டோவை என்னால இப்ப எடுக்க முடியல, எனக்கு இது வரமா சாபமா தெரியல. அந்த ஷேர் மார்க்கெட்டுக்காக அவனுக்கு ஒரு சங்கடம், இந்த கிட்னியை யார்கிட்ட வந்து திருப்பி கூட வச்சிருக்கனால இந்த பிளாக் மார்க்கெட்ல வாங்கினதா இருக்குல்ல அப்படின்னு அவனுக்கு சங்கடம், அவங்களுடைய மனசு மறுபடியும் குழம்ப ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த நாலு பேரையும் ஒரு இடத்துக்கு கூடுவாரு டாக்டர், என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டார், கூப்பிடுவார், கூப்பிட்டு போனா ஒரு பர்சனல் தியேட்டர், சின்ன தியேட்டர், ஒரு 20 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அரங்கு, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும். அந்த வீடியோல பார்த்தா ஒரு மனிதன் மலையேறும், மனிதன் அப்படியே மலையேறுவான், மலையேறிட்டு தலையில ஒரு கேமரா வெட்டி கீழே அதெல்லாம் பாகம் கீழே விட்டா செதறிடுவான். அவன் பேசுவான், சிரிப்பான், அந்த நண்பர்களுக்குள்ள பேசுவாங்க, உலகம் எவ்வளவு அழகானதுன்னு பேசுவாங்க. அதை பார்க்க பார்க்க நமக்கு கண் கலங்கும், அந்த கதாபாத்திரங்களை உட்காந்து பாக்குறாங்க, அவங்க சிரிப்பாங்க, அவன் சிரிக்கும் போது சிரிப்பாங்க, அவன் அழுகும் போது அழுவாங்க. ஒரு கட்டத்துல கைது அருந்தும், அவன் ஊசல் அடிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த ஸ்கிரீனிங் எல்லாத்தையும் டாக்டர் வந்து சொல்லுவாரு, உங்களுடைய கிட்னி, உங்களுடைய லிவர், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய உறுப்புகள், ஒரு மலையேறும் வீரன் சிறுவனாக இருக்கும் போதே உடல்நலத்துக்காக கையெழுத்து போட்டான், அதனால அவன் மீண்டும் உங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்ணீரில் கரைந்த